அடுத்த கேள்வி என்னென்னா, சின்ன வயசில் முதல்ல குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறதே சாமி கும்பிடு, இப்படி இப்படி கும்பிடு, இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம். போக 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 படிக்க படிக்க இந்த பகுத்தறிவு வளர வளர, பகுத்தறிவுனா என்ன தெரியுங்களா, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக் ப்ளஸ் 2ABன்னு என்றைக்கு படிக்கிறோமோ அன்றைக்கே நம்ம பகுத்தறிவாளர் ஆகிடுறோம். ஏன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரை பகுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ABன்னு படிச்சிட்டோம்ல. அதே மாதிரி H2O, ஏ H2O தான்டா தண்ணி, பகுத்து அறிஞ்சிட்டோம்ல. இதை போய் என்றைக்கெல்லாம் நம்ம படிக்கிறோமோ அப்போவே என்ன ஆகுதுன்னா, இந்த சாமி கும்பிடுறது மேலே லேசாக சந்தேகம் வரும். நான் வேலை செஞ்சால் காசு வருது, நான் வேலை செய்யலைனா காசு வரல, என்கிட்ட காசு இருந்தால் எனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கிறேன். இதில் சாமியை கும்பிடு சாமியை கும்பிடுங்கிறாங்களே, இது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாமே வருது. அதே மாதிரி சாமி கும்பிட்டா எனக்கு எல்லாமே, சாமி எனக்கு எல்லாமே செஞ்சிருப்பான் அப்படிங்கிற கேள்வி வருது. இது நியாயம்தானே? படிக்க அப்போ என்ன ஆகுது, படிக்காத முட்டாளுங்க போய் உக்காந்துக்கிட்டு சாமி கும்பிட்றானுங்க. நான் படிச்சிட்டேன், நானுமா போய் பண்ணணும், இது ஒரு நல்ல கேள்வி தானே? ஓகே, தமிழர்களை பொறுத்த வரைக்கும் சாமின்னா ஒன்று கிடையவே கிடையாதுங்க. சாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னே நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழர்கள் அப்படின்னா நன்றி அறிதல் தான். சூரியனை, அப்பா சூரியன் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்றத அப்போவே உணர்ந்ததுனால அதுக்கு ஒரு நன்றி. சந்திரனை பார்த்து ஓ இது இல்லைன்னா இந்த விஷயம்லாம் நடந்திருக்காதுல, அதுக்கு ஒரு நன்றி. இந்த மாதிரி பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றி அறிதலோடு பார்த்தோம். இதை வெளிநாட்டிலேருந்து வந்து பார்த்தா, ஏ என்ன முட்டாள்தனமாக சாமி கும்பிடுது, என்ன சூரியனை கும்பிடுது, டே அது சூரியன் அது வெறும் நட்சத்திரம் அதை போய் நீ கும்பிடுது அப்படின்னு விட்டான். ஆனால் அது நமக்கு உண்மையாலுமே நல்லது தான் செய்யுது. அதுக்காக நான் வந்து யாரோ ஒருத்தர் 10 பைசாக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்தாங்கன்னா அவருக்கு ஒரு நன்றியாக தேங்க்ஸ் சார் அப்படி சொல்கிறோம்ல. அந்த மாதிரி நம்ம டெய்லி சூரியன் இல்லைன்னா நம்ம உடம்பு என்ன ஆகும், வீணாக போயிடும். அப்போ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறவரை பார்த்து இப்படி நன்றின்னு சொல்லிட்டா என்ன தப்பாக போச்சு? இப்படி தான் நம்ம இருந்தோம். ஆனால் சாமி அப்படிங்கிற பேரில் சிலைகளை உருவாக்கணும், சாமிங்கிற பேரில் சிலைகளை உருவாக்கணும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாறைகளை தேர்ந்தெடுத்து, அந்த பாறையில் கரெக்டான கடினமான பாறைகளை தேர்ந்தெடுத்து அதில் சில உருவங்களை உருவாக்கி அந்த உருவங்களுக்கு சக்தி ஊட்டணும். சக்தி ஊட்டி அதனுடைய சக்தி நிலை எப்போவுமே குறையாமல் இருக்கிறதுக்காக சில ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு வரோம். அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் சாமி. சாமின்னு அது அங்கே இருக்குதா இங்கே இருக்குதா ஓடியாந்து எல்லாமே நமக்கு வேணுங்கிறதுலாம் பண்ணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது நம்மளை சாமி கும்பிட்டா அது வரும் இது வரும், என் பிரச்சனையெல்லாம் ஓடும், விஷ்ணு அதை பண்ணுவார், அவர் வந்து எல்லாருக்கும் அவங்க அப்படி ஒரு வித்தையை காமிச்சார், ஒரு மலையவே ஒத்தவரில் தூக்குனார், ஒரு பாம்பை அடித்து துவைச்சி புளிஞ்சு எடுத்துட்டார், அதனால் அவரெலாம் என்னை காப்பாற்றுவார், சிவன் என்னை காப்பாற்றுவார் இப்படின்னு உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா உக்காந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படியெல்லாம் யாரும் நமக்கு சொல்லி கொடுக்கல. நமக்கு வேணுங்கிற சக்தியோடு தானே நம்ம பிறந்திருக்கோம். நமக்கு இன்னொருத்தர் அதுக்கு இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய சக்தியை நம்ம செலவு பண்ணி நமக்கு என்ன வேணுமோ நம்ம தான் பண்ணிக்கணும். ஆனால் இந்த சாமி சிலைகளை எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னா, அந்த சிலைகளுக்கு பக்கத்தில் போகும்போது நம்ம தூங்கி போச்சில்ல, முடங்கி போச்சில்ல மூலாதாரத்தில் சக்தி, அதை கொஞ்சம் அப்படி டச் பண்ணி அப்படியே கொஞ்சம் இந்த உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும், வேறு ஒன்றுமே இல்லை. வெரி வெரி சிம்பிள். மூலாதாரம்னு சொன்னோம், அன்யூஸ்டு எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா மூலாதாரத்தில் போய் அப்பப்போ படுத்து தூங்கிறோம். டெய்லி நம்ம அந்த சாமி சிலைக்கு முன்னால் போய் நம்ம நிற்கும்போது, சாமி கும்பிடும்போது இந்த அன்யூஸ்டு எனர்ஜி நம்ம உடல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். அதனால் சில பேர் பார்த்தீங்கன்னா பஸ் அந்த பக்கம் போகும் இப்படிம்பா, அதுவும் பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியர் இப்படின்ற போயிடுவாங்க. அப்படி கும்பிட்றதுனால எந்த விதமான உபயோகமும் கிடையாது, அப்படி கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையாலுமே அந்த கோயிலை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, அந்த கோயிலில் சாமி இருக்கிற இடமே கருவறை அப்படின்னா, ஏன்னா அம்மாவனுடைய வயிறு மாதிரி, அது அம்மாவனுடைய வயிற்றுக்குள்ளார நம்ம எப்படி
ஆனந்தமாக இருந்தோமோ அந்த மாதிரி அந்த சிலையை அந்த இடத்துல பாதுகாக்கிறோம், அதுக்கு சக்தி கொடுத்து பாதுகாக்கிறோம். ஸோ அதுலேருந்து வர எனர்ஜியை நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணும், கோயிலுக்கு போனோம்னா ஒரு நாளிகையாவது சும்மா உக்காந்துருந்துட்டு வரணும். அப்படி வரும்போது அந்த கண்டிஷனிங்கில் இருக்கிறதுனால நம்மளுடைய உடம்பில் இருக்கிற அன்யூஸ்டு எனர்ஜி உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுனாவே நம்ம கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடுவோம். ஆக்டிவ் ஆகிட்டோம்னாவே நம்ம எல்லா வேலையும் சிறப்பாக செய்வோம். சிறப்பாக செஞ்சோம்னா நம்மளுடைய ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அவ்வளவுதான். ஸோ இதுதான். இதை தவிர சாமி வந்து நான் வந்து சாமி கும்பிட்டேன்னா பரீட்சையில் பாஸ் பண்ணி விட்டுறோம், சாமி கும்பிட்டா அதை இன்க்ரிமெண்ட் வாங்கி கொடுத்துரும், சாமி கும்பிட்டா என்னுடைய எதிரியை அழிச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு போய் சாமி கும்பிடாதீங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.